வணக்கம், வெல்கம் டு லெமன்ஸ் அண்ட் மெலன்ஸ். இன்னைக்கு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், காரைக்குடி ஸ்பெஷல் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காரைக்குடி ஸ்பெஷல் தக்காளி சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய், 4 பச்சை மிளகாய், 1 பூண்டு பல், 1 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. தக்காளியை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் 2 கரண்டி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் பூண்டு பல்லும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறமா நம்ம ரொம்ப ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஆற வச்சோன்னா அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட சுவையான காரைக்குடி ஸ்பெஷல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சட்னி நிறைய ரெசிபிஸ் வந்து சட்னி ரெசிபி கேட்குறீங்க. நான் வந்து ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.